தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை எல்லோரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கோகுலக்கண்ணன் இன்று உங்கள் வீடுகளிலெல்லாம் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருப்பான். வெண்ணெய்களாலும் அழகான சந்தனத்தாலும் இன்னும் நீலவண்ண கண்ணனை ரசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஸ்கைப் வழியா டாக்டர் வரம் சரவணா தேவி அம்மா இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? மிக சிறப்பா அமோகமா இருக்கங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்வலை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா. வணக்கங்கம்மா. அம்மா இன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமி எல்லா பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த டவுட் நான் ரெண்டாவது கேள்வியா கேக்குறேன். குசேலனியும் குபேர்னாக்கும் யோகம் வந்து வாஸ்துவில இருக்கா? அது எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாங்கம்மா. அதாவது நம்ம வந்து வீட்டோட கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நம்மள வந்து பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கொடுக்கற விஷயம். அப்ப அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெளிச்சத்துக்கு உண்டான எதிர்வினை என்னன்னு பாத்தீங்கன்னா இருட்டு. அப்ப அந்த இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு புகழ் அடையிறதோ ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதோ இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுலயும் ஒரு தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பகுதிய வீட்டோட கிழக்கு பகுதிய சூரிய வெளிச்சம் நல்லபடியா வீட்டுக்கு வர்ற மாதிரி அமைச்சிக்கிறது இந்த இடத்துல ஒரு மிக சிறப்பான அமைப்பு கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். நன்றி. அந்த இடத்துல வந்து குசேலனாக இருக்கக்கூடியவர்களையும் குபேரனாக்கக்கூடிய அந்த இந்திர திசைய சிறப்பா அமைச்சிக்கும் போது நிச்சயமா எல்லோரோட வாழ்விலும் செல்வ வளம் அப்படிங்கிறது மிகுதியா இருக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரும். ரொம்ப நன்றிம்மா. அம்மா ஆடி மாசத்துல இந்த கோகுலாஷ்டமி வந்திருக்கு. நிறைய பேருக்கு ஆவணி மாசம் தானே வரும், ஏன் இப்படி வந்துடுச்சு, இது சரியில்லை, கேலண்டர்ல தப்பா போட்டிருக்காங்க, நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது சரியா? அதாவது இன்னைக்கு நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமியை அதிகமா செலிப்ரேட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஷ்டமியில நம்ம வந்து கண்ணனை வழிபடுறது, ஆடி மாத அஷ்டமி அப்படிங்கிறதுனால நம்ம வழிபடுறதா அவங்க சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம பகுதியில தென் பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்குதான் நம்ம வந்து கண்ணனை வழிபடுவோம். அதனாலதான் இந்த குழப்பம் இருந்தாலும் நம்மளோட எல்லா கேலண்டர்ஸ்ல இன்னைக்கு வந்து போட்டிருக்குது கோகுலாஷ்டமி இன்னைக்கு அப்படின்னு தான். இந்த வருடம் மட்டும் இருமுறை இந்த கண்ணனை வரவேற்கிறதும் அதாவது பூஜைகளை சிறப்பா பண்றதும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். அதனால குழப்பம் வேண்டாம், இன்னைக்கு செய்யறது மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நன்றி. எத்தனை முறை வந்தாலும் கண்ணனை அன்போடு வரவேற்கும் உள்ளங்கள் படைத்த அனைவருக்கும் மீண்டும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். நம்ம கூட பேசுறதுக்கு காலர்ஸ் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா கிட்ட கேட்கலாம் சார் உங்களோட கேள்விய. வணக்கம். ஹலோ. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. வீடு வந்து வடக்கு பார்த்த வாசப்படி. சரி. பின்பாக்க வந்து பெரிய ஒரு ஓட ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமே இல்ல, போவோம் சிரமப்பட்டேதான் இருக்கோம். அதாவது தென் பகுதியில ஓடை அப்படிங்கறது தவறான வாஸ்து அமைப்பு. ஃபர்ஸ்ட் வந்து வீடு கட்டுறது, இந்த மாதிரி மனை வாங்குறது, எல்லா விஷயத்துக்குமே வெளிப்புற வாஸ்து பார்த்து அந்த மனையை செலக்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். அதனால இப்ப நீங்க தவறான அமைப்புல இருக்கிற வீட்டுல இருக்கீங்க. இந்த வீட்டுல நீங்க என்னதான் வாஸ்துப்படி வீடு அமைச்சாலுமே கூட உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. அதனால இந்த இடத்த மாத்திக்கிறதே ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. அம்மா இப்ப வந்து பொது வெளியா இருந்திருக்கும் ஒரு 5000 ஏக்கரா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒவ்வொரு வீடு அடித்தடுத்து கட்டிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதற்கு சாலைகள் போடும்போது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வட்ட வடிவத்திலேயோ அல்லது ஒரு சதுர வடிவத்திலேயோ செவ்வக வடிவத்திலேயோ வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு வீடு வாங்கும்பொழுது சரியான இடத்துல வாங்கினதுக்கு அப்புறம்
கட்டி முடிக்கும் பொழுது அந்த சாலைகள் வந்ததுக்கு அப்புறம் அது தெருக்கூத்து வீடு அப்படின்னு சொல்றோம். நிறைய தெருக்கூத்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் சிலையை வச்சு வழிபடுவாங்க. இந்த தெருக்கூத்துல வீடுகள் இருக்கிறதுனால பெருமளவு பாதிப்புகள் வருமா? அப்படி அதற்காக இந்த விநாயகர் சிலைகளோடு ஒரு குட்டி கோயில் மாதிரி வச்சிருக்கிறதுனால அந்த தீவினைகள் அகலுமா? நிச்சயமா அகலாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மனை அமைப்புகள் அமைக்கிற இடத்துலையும் சரி, நார்மலா இருக்கிற இடங்கள்லயும் சரி, தெருக்குத்து அப்படிங்கிறது ஒரு தெருக்குத்து தெருப்பார்வைங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு வாஸ்துல. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தெருக்குத்து இருக்கு அப்படின்னா அது வந்து நாலு தெருக்குத்து நல்லது, நாலு வந்து நல்லது அல்லாத தெருக்குத்து நாலு இருக்கு. அப்ப அந்த இடத்துல எந்த தெருக்குத்து நல்லா இருக்கு, நல்ல தெருக்குத்து அப்படிங்கிற விஷயத்த ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது எந்த தெருக்குத்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை மாத்திக்கலாமா, இல்ல அந்த இடத்துலயே வாஸ்துப்படி வீடு அமைக்கும் போது நமக்கு சிறப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த பாக்கணும். இப்ப இந்த தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஜெனரலா எல்லாருமே வந்து ஒரு தெருக்குத்து வந்துருச்சுன்னா ரோடு வந்து இந்த மனையில மோதிட்டாவே அதுக்காக பயந்துக்கிறாங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நல்ல தெருக்குத்துகளும் இருக்கு. அப்ப அந்த தெருக்குத்த ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு நம்ம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி தெருக்குத்து இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் வைக்கிறது, சூலம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமா ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம பாக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இதனால வந்து நம்ம வந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், வாஸ்து வந்து சரியில்லை உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல வெளிப்புற வாஸ்து ஆகட்டும், இல்ல வீட்டோட கட்டமைப்பு, இல்ல தவறான மன அமைப்பு இருக்கும் போது அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கும் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கும் நிச்சயமா இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சூலம் வைக்கிறதாகட்டும், இந்த விநாயகர் வைக்கிறதாகட்டும், நிச்சயமா அந்த இடத்துல நமக்கு ஒரு சிந்தனையை மாற்றும், உறுதியான விஷயம். அப்போ அந்த அந்த விஷயம் எந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து மைனஸா இருக்கிறோமோ அந்த விஷயத்த பாசிட்டிவா பண்றதுக்கு, அந்த வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுக்கு, இல்ல அந்த இடத்துல இருந்து நம்மள நகர்த்துறதுக்கு நிச்சயமா இது ஒரு சப்போர்ட் பண்ற விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறது தவறு அப்படிங்கிற நம்ம வாதாடுறத விட்டுட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அப்புறம் நம்ம வேல் வச்சு இன்னைக்கு வழிபட ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா வீட்டுல, அப்ப இந்த சூலத்துக்கும் நிச்சயமா அந்த ஆதிசக்தியோட அருள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதன்மையா புரிஞ்சுக்கணும். அதனோட விநாயகர் அப்படிங்கும் போது கேதுவோட அம்சமான இவரை வழிபடும் பொழுதும் மூல முதற்றோன் அப்படிங்கறதுனால விநாயகர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணும் போது நிச்சயமா நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு சரிவுகளோட அதாவது தோல்வியோட இருந்தாலுமே அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கறது இந்த இறையாற்றல். அப்போ வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமா நம்ம வந்து இதெல்லாம் பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா அது முழுமையான தீர்வு கிடையாது. வாஸ்துப்படி நிச்சயமா வீட்டை மாத்தணும், இருக்கிறத இல்லாத பண்ணவே முடியாது அப்படிங்கறதுனால, சாரி இல்லாததை இருக்கிறதா பண்ணவே முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து விநாயகர் வைக்கலாம், சூலம் வைக்கலாம், இதெல்லாம் வைக்கும் போது நல்ல வாஸ்துப்படி வீட்டுக்குல வாழக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த இறையாற்றல் கொடுக்கும். இது நல்லபடியா புரிஞ்சுக்குங்க எல்லாருமே. விநாயகர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே அதுக்கு தொடர்ந்து பூஜை பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. வாஸ்துங்கிற அந்த கலை வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அந்த கலையை ஒரு பெண்ணாக கற்றுக்கொண்டு நமக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க சரவணா தேவியம்மா. அவங்க கூட பேசுறக்கா காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? நான் செய்யல இருந்து பேசுறேம்மா. அம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அம்மா நாங்க வடமேற்குல செட்டிக்குடாஞ்சு வரலாமம்மா. புரியல நீங்க கேக்குறது. வடமேற்கு பகுதியில செப்டிக் டேங்க் அமைச்சிருக்குமா, அது வரலாமாமா? வடமேற்குல வடக்கு பக்கம் அமைச்சிருக்கீங்களா, மேற்கு பக்கம் அமைச்சிருக்கீங்களா? மேற்கு பக்கம்மா. அந்த மாதிரி அமைக்க கூடாதுங்கம்மா. வடமேற்குல வடக்கு பகுதியில்தான் வீட்டோட சுவரும் காம்பவுண்ட் சுவரையும் டச் பண்ணாம செப்டிக் டேங்க் போடுறதும் சிறந்த அமைப்பு, அது போல மாத்திக்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மாற்று மருத்துவம், வாஸ்து, மனநிலை சம்பந்தமான பல கேள்விகள், உளவியல் சம்பந்தமான தீர்வுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்காக பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி வந்து எங்கிருந்து தயாரித்து நமக்காக கொண்டு வர்றது அப்படிங்கிற பல ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நமக்காகவே ஸ்கைப் வழியாக தொடர்ந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் வந்துட்டுருக்காங்க. அம்மா, இப்போ வந்து விநாயகர் சிலை வைக்கிறது, விநாயகரை கும்பிட்றது அப்படின்னு சொல்லி எல்லா கடவுளை விட விநாயகருடைய கரங்களை பற்றி கொள்வது மிக எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விநாயகருக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்ணலாம், இல்லை ஒன்றுமே இல்லைங்க இதை மட்டும் பண்ணாலே போதும் விநாயகர் நம்ம கூட இருப்பாரு அப்படின்னா என்னென்ன மாதிரி பூஜைகள் நம்ம பண்ணலாம்? உதாரணத்துக்குமா, நம்ம இப்போ வந்து ஒரு
தெருக்குத்து இருக்கிற இடத்துலயாவட்டும் இல்ல ஒரு காம்பவுண்ட்ல வந்து நம்ம விநாயகர் வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து வடகிழக்கு பகுதியில வைக்காம தெற்கு, அதாவது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தா தெற்கு தென்கிழக்கு பகுதியில அமைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப அந்த இடத்துல வந்து எப்போதுமே அந்த விநாயகருக்கு வந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் அபிஷேகங்கள் பண்றதும் அதுக்குண்டான தீப தூபங்கள் காட்டுறதும் ஒரு நல்ல விஷயம். என்னன்னா அந்த இடத்துல ஒரு எனர்ஜி கிரியேட், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது போலவே ஒவ்வொரு நாளும் ஒரு அருகம்புல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம வந்து அருகம்புல் வச்சு தேங்காய் எண்ணெயில தீபம் வடக்கு நோக்கி எரியற மாதிரி வைக்கும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து அதாவது மூல முதற்சொல் அந்த விநாயகரோட அந்த அம்சமா கேதுவோட அம்சமான அந்த விநாயகர் வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள் எல்லாத்தையும் ஒரு தடை தகர்த்தெறியக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த ஆற்றல் மிக்க சக்தியாக அந்த அந்த இடத்துல நிறைவார். அப்ப எல்லா சகல காரிய வெற்றி அப்படிங்கறது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு அம்சமா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ அம்மா, நான் அறுபடன் செஞ்சுவேல் பேசுறேன். சார், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய சந்தேகத்தை அம்மாட்ட கேட்கலாம். பூஜை ரூம்ல எத்தனை விளக்கு ஏற்றலாம்? பூஜை ரூம்ல எத்தனை விளக்கு ஏற்றலாம்? பூஜை அறையில் இரண்டு தீபங்கள் ஏற்றுறது மட்டும்தான் சிறப்பான விஷயம். ஒவ்வொரு அதாவது நிறைய தீபங்கள் ஏற்றி வைக்கிறது வந்து நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படிங்கறத ஒரு வெளிக்காட்டுற விஷயமா இருக்கும் உளவியல் சார்ந்து. அதனால வந்து இரண்டு தீபங்கள் ஏற்றுறதே வந்து மனசுல ஒரு நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கற நல்ல விஷயமா இருக்கும். இந்த இரண்டு தீபங்கள்ல ஒண்ணு வந்து நெய் தீபமும் ஒண்ணு வந்து நல்லெண்ண தீபமா இருக்கிறது சால சிறந்த விஷயம். இதுல வந்து ஒரு தீபம் அப்படிங்கறது வந்து ஒரு குத்து விளக்கா இருந்து ஒரு ஒரு அதுல வந்து ஒரு திரி 24 மணி நேரமும் எரியறதும் மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அம்மா, இப்ப இந்த விளக்கு ஒலின்னு கேக்குறதுனால நானும் கேக்குறேன். நிறைய வீடுகள்ல குத்து விளக்கு வந்து ரெண்டு குத்து விளக்கு இருப்பாங்க வச்சிருப்பாங்க. அந்த மயில் சார்ந்த குத்து விளக்குகள் அல்லது இந்த கேரளா விளக்குகள் சொல்லக்கூடிய ரெண்டு குத்து விளக்குகள் இருக்கும். அப்புறம் எல்லா வீடுகளையும் இந்த காமாட்சி விளக்கு எப்போதுமே எரிந்த வண்ணமும் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு குத்து விளக்குகள்ல ஐந்து திரி போட்டு இந்த பக்கம் ஐந்து திரி போட்டு ஏற்றுவது சரியில்லை, இந்த ஏதோ ஒரு குத்து விளக்கும் ஒரு காமாட்சி விளக்கும் ஏற்றினால் போதும்னு சொல்றீங்களா? ஒரு குத்து விளக்குல ஒரு திரியும் காமாட்சி விளக்குல ஒரு திரியும் இரண்டு திரிகளை திரிச்சு ஒரே திரியா போடுறதே போதுமான விஷயம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அஞ்சு திரிகளையும் எரிய வைக்கணும் போது நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து அந்த விளக்கேற்றுறதுலதான் இருக்கும், அந்த இறைவனை வழிபடுறதுல இருக்காது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பூஜைகளை பண்ணிட்டு நம்ம உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் நிச்சயமா எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம வெற்றி அடைய முடியும். இது வந்து நான் பல இடங்கள்ல வாஸ்து பாக்குற இடங்கள்ல வந்து மக்கள் செய்யற பெரிய தவறா இது நினைக்கிறேன். ஒரு கடன் இருக்கா, நிறைய கடன் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மைனஸா ஃபீல் பண்றாங்களா, உடனே ஒரு 50 தீபம் வீடு முழுக்க ஏத்துறது. இது இப்ப இந்த இந்த இடத்துல அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த தீபத்துக்கு என்ன ஊத்துறதுலயோ அதுக்கு ஒரு திரி போடுறதையும் அதை ஏத்துறதையும் இதுலதான் அவங்களோட கவனம் இருக்குதே தவிர எந்த விஷயத்துல மைனஸா இருக்காங்களோ அந்த விஷயத்த என்ன பண்ணனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த கவனத்தை விட்டுறாங்க. எப்பவுமே கவனமா ஒரு விஷயத்த நம்ம வந்து கையாளும் பொழுதுதான் அதுல வெற்றி அப்படிங்கறது இருக்கும். அதனால வந்து இறையாற்றல் துணை நிச்சயமா வேணும், முதல்ல அதை தான் செய்யணும், ஆனா அது அளவோட செய்யணும் அப்படிங்கறத இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க? சந்தோஷ் பேசுறேன். சந்தோஷ் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். மேடம், எங்களோட வீடு வந்து நாலு சந்தியில இருக்கு மேடம், நாலு சந்தி ஒட்டியே இருக்கு வீடு, பழைய வீடு, கோயில் சொந்தமான இடத்துலதான் இருக்கு. இப்ப நான் வீடு கட்டணும், அதே இடத்துல எடுத்துட்டு கட்டலாமா இல்ல பக்கத்துல கட்டலாமா? அதாவது கோயிலுக்கு உண்டான இடத்துல நீங்க வீடு கட்டுறது அப்படிங்கறது சரியில்லாத ஒரு விஷயம். நிச்சயமா அந்த இடத்த மாத்திக்கணும், வேற இடம் நல்ல தெருக்குத்து வடக்கு கிழக்கு ரோடு போற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உள்ள இடத்த செலக்ட் பண்ணுங்க. ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு அந்த மாதிரி நல்லபடியா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதுல வாஸ்துபடி பஞ்சபூத சக்தியை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது நிச்சயமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடுத்த கட்ட வளர்ச்சி தொடர்ந்து முன்னேற்றம் தலைமுறை தலைமுறையா செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நிறையும். அதனால வந்து இந்த இடத்த மாத்துறது நல்ல விஷயம். இதற்கு உங்களுக்கு துணையா இருக்கிறது திருவச்சூர் வடிவுடையம்மன். வடிவுடையம்மனை பிடிச்சிக்கங்க, வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ பத்மா, ஆன்மில இருந்து பத்மா வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க பத்மா. வாஸ்து பத்தி கேக்கலும். சொல்லுங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. தெற்கு பார்த்த வாசுபடி ஈட்டாண்டு மூலையில பூஜை ரூம் வச்சிருக்காங்க, சரிங்களா?
தவறான அமைப்புங்கம்மா. வடகிழக்கு ஈசானியம் அப்படிங்கிற பகுதியில பூஜை அறை வர்றது வாஸ்துப்படி வாஸ்துக்கு எதிரான விஷயம். அதை வந்து தென்கிழக்குலயும் வடமேற்குக்கும் மாத்திக்குமா. மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நர்பவி நர்பவி நர்பவி. நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். சார் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம். ஆமா இப்ப வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோடு நாமக்கல் மாவட்டம் கதிர்வேல். கதிர்வேல் சார் உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். ஆ கேக்கலாம். ஹலோ வணக்கம் பா சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. நல்லதுங்க சொல்லுங்க. எங்கள் கேள்வி வந்துங்க வாய்மூலையில வந்து போதரம்பு வச்சிருந்தால் நல்லதா? மிக நல்லது, மிக சிறப்பு. வாய்மூலை வடமேற்கு பகுதியில பூஜை அறை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்க வீட்டுல அந்த இடத்துல அமைச்சு வாய்மூலை தான் வடமேற்கு அப்படின்னு சொல்றது தாராளமா அமைச்சுக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த நேரத்தை பேசுவோமா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். நாங்க திருப்பூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க சார். அம்மா உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாங்க. சரிங்க. இப்ப வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் தாங்க பேசுறேன். நீங்க பேசுனீங்கன்னா அம்மா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஹலோ உங்களுடைய கேள்வி சந்தேகத்தை கேட்கலாங்கம்மா. சரிங்க சார். ஹலோ வணக்கம் மா சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கு பேசுறேங்க சார். மா உங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்து பேசுறேன். வந்துருங்க சாமி. அம்மா உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வந்து சார் நான் இத்தனால நான் கேட்டுட்டே இருந்தேன். வீடு ஒண்ணு வாங்கிருக்கிறாப்பிங்க பையன் திருப்பூர்ல. சரிங்க. சரி அதுக்கு வந்துங்க சார் இப்போ வீடு கட்டி புனியாச்சன வண்டி இருக்கிறாங்க. அந்த வீடு நேற்று பிறந்த நாள் பேத்திக்கு அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்களும் சொல்லணும். அந்த வீடு நல்லா இருக்குதாங்கிறது நீங்க எனக்கு சொல்லணும் சார். வீட்டை பார்க்காம அந்த வீடு நல்லா இருக்குதா நல்லா இல்லாம இருக்குதான் சொல்லக்கூடாது. அது சொல்றது ரொம்ப தப்பு. வீடு வந்து அந்த வீட வந்து வாஸ்துப்படி அமைச்சிருக்கணும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இப்பதான் கிரக பிரவேசம் பண்ணி வந்திருக்கீங்க. அந்த வீடு நமக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மனசுல வைங்க. உங்களோட பேத்தி மிக சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். பிரபஞ்ச பேராற்றல் துணையுடன் நீலாயுள் நிறை புகழ் நிறை செல்வம் பெற்று வாழிய பல்லாண்டு என மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள்மா. பேத்தியோட வாழ்க்கையில மிக அற்புதங்கள் நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு நிறைய நேரங்களில் பல சந்தேகங்கள் எழும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு எல்லாமே அம்மாவோட நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பேசிட்டு ஒருவேளை உங்களை சந்திக்கணும்னா அவங்க எப்போ வருவாங்க எங்கே வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு வீட்டை பார்க்காம அது வீடியோ காலில் பார்த்தால் கூட எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எப்போவுமே அம்மா நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்காங்க. நேரடியாக வந்து சந்தித்தா தான் வாஸ்துங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த எனர்ஜி எப்படி இருக்குங்கிறது அம்மா தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்காங்கம்மா. நீங்கள் உங்கள் பையனை வச்சோ அல்லது உங்களுடைய மருமகளை வச்சோ அம்மாவோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க திருப்பூருக்கு எப்போ வருவாங்களோ அப்போ வந்து உங்கள் வீட்டை பார்த்துக்க சொல்லுங்கள். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் வாழ்த்துக்கள். அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் செல்வி மேடம், கரூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். மேம் வாழ்க வளமுடன். மேம் வாழ்க வளமுடன்மா சொல்லுங்க. மேம் என் பையன் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறாங்க மேடம். பூர்வீகத்துக்கு போலாமா வேண்டாங்களா மேடம்? அதனால என்னங்கம்மா வெள்ளிக்கிழமை பிறந்தா வேற என்ன? அதாவது ஜாதக கட்டங்கள்ல என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு உண்டான வாழ்க்கை, அதாவது ஜாதகம் அப்படிங்கறதுனா பின்னாடி வரத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதனால வந்து இந்த வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தாலும் அவனோட ஜாதகத்துல நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு அதோட பலன்கள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மகனை வளர்த்துறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கும் பூர்வீக வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லைங்கம்மா. எந்த இடமா இருந்தாலும் அது வாஸ்துபடி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுல வாஸ்துப்படி வீடு அமைச்சிட்டீங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லதுன்னு ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. குழந்தை பிறப்பதே உலகத்தில் மாபெரும் வரம். அந்த வரத்திற்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலாமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? பத்மா பேசுறேன். ரெடிங்ஸ்ல இருந்து செங்கொண்டத்துல இருந்து பேசுறேன். பத்மாமா உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம்மா.
வணக்கம் பத்மா, சொல்லுங்கம்மா. நான் எங்க வீட்டுல பிறந்த வீட்டுல வீடு இடம் கொடுத்தாங்கம்மா பொண்ணுக்கு. சரிங்கம்மா. அது வீடு கட்டணம்மா. கட்டினவங்க கூட பிறந்த சகோதரிங்களா கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அந்த வீட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகுதுமா அந்த வீடு ஸ்டாப் பண்ணி. வீடு நல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு கட்டினா, ஒரே பொண்ணு தான் இருக்கு. இப்ப அந்த சகோதரிங்க 4 பேர் நாங்க. சகோதரனோட ஒய்ஃப் தான் சொல்லிச்சு என் பொண்ணு கிட்ட, நீங்க வந்து உங்களுக்கு தேவையான இடம் எடுத்து நீங்க வீடு கட்டிக்கணும்னு சொன்னாங்க. நாங்க எங்க பொண்ணு போய் கட்டுச்சுமா. கட்டின பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, அண்ணி சொன்னாங்க, எவ்வளவு நாளும் நீங்க எடுத்து கட்டிக்கங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு எடுத்து கட்டிக்குமான்னு பொண்ணு கட்ட சொல்லிட்டாங்கம்மா. இப்ப பொண்ணு கட்டிடுச்சு, கொஞ்சம் ஒரு 5-6 அடி தள்ளி கட்டிட்டா. அந்த வீடு வந்து இப்ப பிரச்சனையாயி அந்த 6 இடம் தள்ளி போனதுனால தங்கச்சி வீட்டு பொண்ணு வந்து இப்ப பிரச்சனை பண்ணி அந்த இடத்த வந்து கட்ட விடாம பண்ணிட்டாங்கம்மா. 4 பேர் ஒரு நிமிஷம், உங்களோட கேள்வி வந்து எப்பவுமே சுருக்கமா கேளுங்க. அதே மாதிரி இப்ப வந்து அடுத்தவங்களோட இடத்துல நீங்க 5 அடி கட்டி இருக்கும் போது உங்க இடத்துல வந்து அடுத்தவங்க கட்டினா நீங்க விடுவீங்களா? அதனால அதுக்கு தீர்வு வந்து அவங்களோட சொத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நிலம் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுல மட்டும் கட்டுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து நமக்கு அடுத்தவங்களோட பொருளை நமக்கு வந்து தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்தை வச்சு அந்த வீடு கட்டி இருந்தாலும் அதை இடிச்சிட்டு உங்க இடத்துல மட்டும் உங்க வீட்டை அமைச்சிக்கிறது உங்களோட மகளோட வாழ்க்கையில மிக சிறப்புகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. எந்த பொருளும் சும்மா கொடுத்தாலும் 2வது முறை வாங்கும்பொழுது அது கோயிலில் பிரசாதமாக இருந்தால் கூட ஒரு முறை எட்டி பார்க்கத்தான் செய்வாங்க. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியது, கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக கேட்ட நிறைய நேயர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தபடியாக நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யாரையிருந்து பேசுறீங்க? வீட்டுக்காக பேசுறேம்மா. அம்மா கிட்ட. அம்மா கிட்ட கேட்கலாமா உங்களுடைய கேள்விய? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் நர்பாவி, சொல்லுங்க. நாங்க சென்னையில வீடு இருக்குதுமா, 2 வருஷமா விக்கணும், விக்கணும்னா விக்கவே முடியலம்மா. அதுக்காக தான் கேள்வி கேட்கலான்னுமா. சரிங்கம்மா. அதாவது இந்த இந்த காலகட்டத்துல வீடு விக்கணும் அப்படிங்கறதுக்கு நீங்க அவசரப்பட்டா இப்ப இது ஆகாத விஷயம். ஆனா வந்து அந்த வீடு வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடு நல்ல நல்ல ஒரு வாஸ்து அமைப்புல இருந்து எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த குடுக்கறதாக இருந்தால் இந்த இயற்கை வந்து அந்த வீட்டை விக்க விடாது உங்களுக்கு. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு நிலம் விக்கிறதுக்காகட்டும் ஒரு வீடு விக்கிறதுக்காகட்டும் போராடிக்கிட்டு இருக்கிறவங்களை இந்த உண்மையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த இடம் நல்லதா இருந்து எதிர்காலத்துல நமக்கு அது ஒரு நல்ல நல்ல விஷயத்த குடுக்கறதா இருந்தா நிச்சயமா அந்த நிலம் விக்கிறத இந்த மாதிரி தாமதங்கள் தடைகள் ஏற்படுத்தும். அப்ப அது ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணி அந்த இடம் நல்லதா இருந்தா உங்ககிட்டயே வச்சுக்கிறது தான் சிறப்பு. அது நல்லது அல்லாத நிலையில இருந்தாக்கா அதன் பிறகு அதை விக்கிறதுக்கு உண்டான விஷயம் என்னன்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சியில பாக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேம், நான் துளசி குடுவஞ்சேரில இருந்து பேசுறேன். மேம் துளசி, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் துளசி, சொல்லுங்கம்மா. மேம் எங்க வீடு வந்து குடுவஞ்சேரில இருக்கு மேம், தெற்கு பார்த்த வாசுபுடி. சரிங்கம்மா. அண்ணா வந்து கன்னிராசி உத்திராட நட்சத்திரம் மேம். கிழக்கும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்மா. வடகிழக்குல வடக்கு சார்ந்து கிழக்கு சார்ந்து இருக்கிற ஜன்னல்கள்ல மூடி இருந்ததுன்னா ஓபன் பண்ணுங்க. 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க. அதே போல கிழக்கு பகுதி அடைபட்டு இருந்துச்சுன்னா அது வந்து திறவுகள் வைங்க. அதாவது ஜன்னல்கள் வச்சு சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் அந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி பண்ணுங்க. திருவொற்றியூர் வடிகுடா அம்மன் வழிபாடு அண்ணனுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து ஜமுனா பேசுறேன். ஜமுனா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஜமுனா, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மா. எங்க வீடு வந்து வடக்கு தெற்கு வாசல் வீடுமா. சரிங்கம்மா. மற்ற எல்லா திசையிலுமே ஜன்னல் இருக்குமா? இந்த சைட்லயும் மூணு பக்கமும் ஜன்னல் இருக்கு, இந்த சைட்லயும் மூணு பக்கம் ஜன்னல் இருக்குமா? கிழக்குலயும் மூணு சைடு ஜன்னல், மேற்குலயும் மூணு சைடு ஜன்னல், அது மாதிரி இருக்கலாமாமா? அந்த மாதிரி மூணு ஜன்னல் இருக்கா 4 ஜன்னல் இருக்காங்கிறது விஷயம் கிடையாதுங்கம்மா. அந்த ஜன்னல்கள் வந்து உச்சத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்கணும்.
அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து நேரலையில பதில் சொல்ல முடியாது. ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த ஜன்னல்கள் வந்து உச்சத்துல இருக்கா நீச்சத்துல இருக்கான்னு பார்த்து அதுக்கு, அதாவது நீச்சத்துல ஜன்னல்கள் இருந்தா அதை க்ளோஸ் பண்ணிட்டு உச்ச பகுதியில ஜன்னலை அமைச்சிக்கும் போது எப்படி வந்து நம்ம இந்த தலைவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உச்சத்துல வச்சா நல்லதுன்னு சொல்றோமோ அது போல ஜன்னல்களையும் உச்சத்துல அமைக்கிறது மாபெரும் ஒரு வெற்றியை கொடுக்கற ஒரு விஷயம். அதனால வந்து இத நீங்க வந்து கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா இப்ப ஜன்னல்னு சொன்னோன்னு நானும் ஒரு கேள்வி. இப்ப நீங்க எப்பவுமே சொல்வீங்க வடக்கு ஜன்னல்களையும் கிழக்கு ஜன்னல்களையும் திறந்து வையின்னு. நிறைய நேயர்கள் இந்த தெற்கு இருக்கக்கூடிய ஜன்னல்கள் மேற்கு ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வைக்கலாமா? தெற்கு பகுதியில வந்து தென் மேற்குல வந்து பகுதியில வந்து ஜன்னல்கள் வந்து எல் டைப்ல விட்டுட்டு அந்த அந்த தென்மேற்கு ரூம்ல, அந்த தென்மேற்கு ரூம்ல எது உச்ச பகுதின்னு பார்த்து அமைக்கணும். அதே மாதிரி மேற்கு பகுதியிலேயே உச்சத்துல ஜன்னல்கள் அமைச்சிக்கிறது நல்ல விஷயத்தான் கொடுப்போம்மா. அதுல நீச்சத்துல அமைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப நன்றிம்மா. அம்மா சென்னை காஞ்சிபுரம் பகுதிகளை தவிர எல்லா ஊர்களுக்கும் இப்ப பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? எந்தெந்த மாதிரி உங்களை வந்து நேயர்கள் சந்திக்க வரலாம்? நிச்சயமாங்கம்மா, எல்லா பகுதிகளுக்குமே இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் விசிட் தான் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து பார்த்துட்டு இருக்கோங்கம்மா. அதனால வந்து நம்ம வந்து நேரலையில வந்து நேரலையில பதில்கள் நிறைய நம்ம வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் மக்களுக்கு சொல்றோம். அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி மிக சிறப்பா இருக்கிறதா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் பண்ணி சொல்றாங்க. மிக்க மகிழ்ச்சி. பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. அது போலவே நம்ம வந்து மைண்ட் பவர் வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்றேன், அது ஆன்லைன்ல எடுத்து கொடுக்குறேன். பிளஸ் வந்து டாரட் ரீடிங் மூலமா உங்க வாழ்க்கையில எதிர்கால வாழ்க்கையில என்னென்ன நல்ல நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரீசெண்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. இது நல்ல மிகப்பெரிய வரவேற்பு நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட நிகழ்ச்சி பாக்குற அனைத்து நபர்களும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அங்கே ரொம்ப நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 நற்பவி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய சேவைகள் எல்லாம் சாதனை படைக்கட்டும் என்று இந்த நன்னாளின் வாழ்த்துக்கள்.